விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446643 சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ததை அடுத்து அவரிடம் இருந்த இலாக்காக்களை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமியிடம் பகிர்ந்தளிக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்து ஆளுநருக்கு நேற்று கடிதம் அனுப்பினார். அதில் மின்சாரத்துறையை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதலாக அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லாததால் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவார் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது தொடர்பான பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவார் என ஆணையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணைகளுக்கு மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய அமைச்சரையே அரசாணை மூலமாக தொடரும்படி ஆணையிட முடியுமா என்ற சட்ட கேள்வி எழுந்துள்ளது.